பக்திகிலீஷ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்திகிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் சோழி பிரசனத்தின் மூலமாக பலாபரங்களை எல்லாம் சொல்லி வருகின்றேன். மனித வாழ்வு, இந்த வாழ்வு வந்து ஒரு வட்டம் மாதிரி தான், மேலிருப்பவன் கீழும் கீழிருப்பவன் மேலும் நகர்வது இயற்கை தானே. அந்த வகையில் நமக்கு தெய்வ நம்பிக்கையோ ஜோதிட நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, ஆனால் ஏதோ விதத்தில் ஏதோ இந்த மன ஆறுதல் அடை தேடுகின்றது. அந்த ஆறுதல் தேடக்கூடிய அந்த சுமையை இறக்க வைக்கக்கூடிய இடம்தான் அந்த ஜோதிடம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவ கிரகங்களும் நவ கோள்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய வாழ்வை புரட்டி போடுகின்றன. கண்ணுக்கு தெரியாத இந்த சக்தி நம்மை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன. ஒரு காரியம் வெற்றி அடையலனா, ஒரு காரியத்தை நம்ம உன்னை பெறலோன்னா, உன்னை இழக்கணும்னா, அதுக்கெல்லாம் நேரம், இந்த நேரம் நேரம்தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மாதத்திற்கும் சிறப்பு. இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடுக்கு சிறப்பு, மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாளுக்கு சிறப்பு, புரட்டாசி மாதமும் அம்மனை பொறுத்தவரை ஆடி மாதம் சிறப்பு, மாசி மாதம் சிவனுக்கு சிறப்பு என்பதை போல ஒரு அருமையான மாதம் வைகாசி மாதம். இது முருகனுக்குரிய நாள். எதை இழந்தாலும் திரும்ப பெறக்கூடியது. சூரியனுடைய முழுமையான நற்பலனை பெற முடியவிட்டாலோ, சூரியனுடைய பாதிப்பு இருந்தாலோ, அது திரும்பி தரக்கூடிய ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம். சிலருடைய வெற்றிக்கு தடை எது, சிலருடைய தோல்விக்கு காரணம் என்ன, சில பிரிவுக்கு இதுதான் காரணமாக என புரிபடாத ஒரு புதிர், அதற்கான ஒரு தீர்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம். அப்படிப்பட்ட வைகாசி மாதத்தில் மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும், மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி என்பதை இப்போ பார்க்கலாம். மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஏழரை சனியினுடைய தொடக்கம் தானே, கவலைப்படாதீர்கள். ஆரம்பத்தை நம்ம சரிப்படுத்தி விட்டால் முதல் கோணல் முற்றும் கோணல் என்பார்கள். அந்த முதல் கோணலே சரியாக அமைந்து விட்டால் மிகப்பெரிய ஒரு மாற்றம்தான். கடந்த காலத்தில் எத்தனையோ வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் சுமையாக சுமந்து வந்தாலும் கூட ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம். காரணம், குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல நல்ல சுப பலத்தோடு இருக்கின்றார். அந்த இரண்டாம் இடம் பலம் பெற்று இருப்பதனால குடும்பம், வாக்கு, குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் பிரச்சனைகள் குறைவதோடு குடும்பத்தில் ஒரு நிம்மதி தரும். சிலரெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிந்து அலைக்கழிக்கப்பட்டு துன்பப்படுவார்கள். அவர்களெல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். அந்த அந்யோன்யங்கிறது பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்குதோ இல்லையோ, அந்த அந்யோன்யம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம். இந்த தாய் ஒரு எல்லையோடு, மனைவி தான் அந்திம காலம் வரை நம்மோடு வர வேண்டியவர்கள். அந்த அந்யோன்ய குறைபாடு ஏற்பட்டு விட்டால் நீங்கள் பட்டம் வாங்கி என்ன, பதவி வாங்கியதுனா, பேர் புகழ் வாங்கியது என்ன, அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்யோன்ய குறைபாடு நீங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் குரு அமைத்து தருகின்றார். அது மட்டும் கிடையாது, வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல். அந்த நாணயம்னு சொல்லுவாங்க, இதுவரை கொடுத்த வாக்கை பொருளாதார ரீதியாகவோ ஏதோ ஒரு விதத்தை யாருக்காவது கொடுத்தாலோ அதில் இருந்து வந்த தடை நீங்கி நிம்மதி தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற ஒரு நல்ல நிலைமை இந்த வைகாசி மாதம் மீனராசிக்கு அமையும். பொருளாதாரம் நன்றாகவே நல்ல முன்னேற்றத்தை அடையும். ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதாரம் தடையில்லாமல் வந்து சேரும். குறிப்பாக சொல்ல போனால் கலத்திரகாரகன் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதனால சென்ற மாதத்தில் பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் மாறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுக்கு அமைத்து தருகின்றார்கள். பெரிய அளவில் குறைந்து, அதாவது ஒரு பிரச்சனை பெரிய அளவில் வந்தால் கூட அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்து மன நிம்மதியை தரும். அதாவது கொஞ்சம் வண்டி வாகனம் ஓட்டும்போது மட்டும், நீண்ட தூர பயணங்கள் போவது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது சிறப்பு. அறிமுகம் இல்லாத விஷயத்தில் நீங்கள் மூக்கு நுழைப்பதோ, அறிமுகம் இல்லாத மனிதர்களுக்கு நீங்கள் ஜாமீன் கொடுப்பதோ கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. அது மட்டும் கிடையாது, ராசிநாதன் குரு தனஸ்தானத்திலும் செவ்வாய் லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த வைகாசி மாதம். தனவரவு தாராளமாக இருந்துகிட்டே தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஏழரை சனியுடைய ஆதிக்கம் நடைபெறதுனால கொஞ்சம் விரயம் வரும். அந்த விரயத்தை பார்த்த வரைக்கும் சுப விரயமாக மாற்றுகின்ற தன்மையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை புதிய ஆலயம் கட்டுவதற்கு உதவி செய்யுங்க. பழைய ஆலயம் பாதியில் நின்றால் அந்த ஆலயம் கட்டி முடிப்பதற்கோ பிறருக்கு மனரீதியாக உதவி செய்யுங்க. அவ்வாறு செய்வது பிறைய செலவை சுப செலவாக மாற்றும். அது மட்டும் கிடையாது, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்திற்கு வருகின்ற ஒரு அருமையான காலகட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வாக்கு, தனம், குடும்பம்,
அது மட்டும் கிடையாது, சுபபலம் பெற்று சஞ்சரிப்பனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அடங்கிய காலம் கடந்தாலும் கூட ஒரு திருமண வாழ்வு அமையும். அதாவது மனதுக்கேற்ற மணாலனோ மனதுக்கேற்ற ஒரு நல்ல துணையோ அவர்களுக்கு அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். மகளிர் செல்வம் கிடைப்பதற்கும் வம்சவிருத்தி ஏற்படுவதற்கும் நல்ல அருமையான சூழ்நிலையை அமைத்து தருவார். சிறு தவறும் பெரிய பிரச்சனையை கொண்டு விடவிடும். காரணம் என்னென்னா, ஏழரை செல்வியின் தொடக்கம் இல்லையா, நீங்கள் இப்போ செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்பு கூட அந்த பெரிய பூதகரமாக நம்மை பயன்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரம் சொந்த பிரச்சனைகளை எந்த காலத்துக்குள்ளும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை எல்லாம் பிறரிடம் ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்குமே பகிர்ந்தீங்கன்னா அது பாதிப்பை தரும். நண்பனும் பகைவனாக மாறுகின்ற சூழ்நிலையை ராகு தருவதனால கொஞ்சம் கவனமாக இருங்க, யோசித்து செயல்படுங்கள். சூரியனும் சனியும் விரயஸ்தானத்தில் ஒன்று கூடி ரெண்டு பகைகிரகங்களுடைய சேர்க்கை அவ்வளவு சிறப்பு இல்லை. அதனால தான் சொன்னேன், இந்த நேரம் இப்போ நான் சொல்லப்போகிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக கேட்டால் போதும் மீனராசிக்காக. காரணம், இந்த சூரியன் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன், சூரியனுடைய முழுமையான நற்புறனை நீங்கள் பெற முடியாத ஒரு காலகட்டம். அந்த சூரியன் மட்டும் உங்களுக்கு துணை இருந்து விட்டால் மற்ற கிரகங்களுடைய பாதிப்பு குறையும். அதுக்கு சரியான நேரம் இந்த வைகாசி மாதம். சூரியன் வைகாசி மாதத்தில் முருகனை வழிபட்ட ஒரு அருமையான நாள். அந்த சிவசுதன் அந்த சக்தி மகனை வழிபட்ட நாள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், முருகனினுடைய பாதத்தை பிடித்து விடுவீர்களானால் கடந்த கால கஷ்டங்களும் அவமானங்களும் நீம்பி எதிர்காலத்தில் பயமில்லாமல் போகக்கூடிய ஒரு மாதம் வைகாசி மாதம். எத்தனையோ இந்த நாள் தாங்க, எத்தனையோ பேர் மீனராசி கவிஞர்கிட்ட வந்து கலங்கி நின்ற பொழுது அவர்கள் நான் சொன்ன ஒரே ஒரு முறை தான், எளிய முறை, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி இந்த நாட்களில் காலை முதல் மாலை வரை உணவு அருந்தாமல் பால் மட்டும் அருந்தி அருகில் உள்ள முருகன் ஆலயத்துக்கு சென்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்வீர்களானால் சூரியனுடைய பாதிப்பு மட்டுமல்ல ஏழரை சனியினுடைய தொடக்கத்தினுடைய பாதிப்பு நீங்கி நிம்மதி தருகின்ற சஞ்சலமில்லாத மனத்தை தரக்கூடிய மன உறுதியை தரக்கூடிய ஒரு மாதமாக மீனராசிக்கு இந்த மாதம் அமையும்.